அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து லட்சத்தீவு எம்பி ஃபைசலின் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற்றார் மக்களவை செயலர். கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து லட்சத்தீவு எம்பி ஃபைசலின் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற்றிருக்கிறார் மக்களவை செயலர். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சத்தீவு எம்பி ஃபைசலின் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற்றார் மக்களவை செயலர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, எதன் அடிப்படையில் தற்பொழுது தகுதி நீக்கத்தை திரும்ப பெற்றிருக்கிறது மக்களவை செயலகம்? லட்சத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினரான முகமது ஃபாசில் கவரட்டி நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு கொலை முயற்சி வழக்கிலே 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் உடனடியாக கேரளா உயர்நீதிமன்றத்தை அணுகினார். கேரளா உயர்நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை இரண்டையுமே தடை செய்தது. ஆக அவருடைய சென்டென்ஸ் தடை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவருடைய மக்களவை உறுப்பினர் பதவியை திரும்ப தர வேண்டும் என அவர் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார். இதைத் தவிர அவரது கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுவேலேயும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதி முகமது ஃபாசில் மக்களவை உறுப்பினர் பதவியை திரும்ப தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆகவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டவுடன் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை என்றால் பதவி தானாகவே நீக்கம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அவருடைய தகுதி நீக்கம் நடைபெற்றது. தற்போது அந்த தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதன் காரணமாக அவருடைய பதவி அவருக்கு மீண்டும் திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 2 மாத அவகாசம் பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது மணிமாறன். ஏனென்றால் ராகுல் காந்தி விவகாரத்திலே இன்னும் மேல்முறையீடு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மணிமாறன். ஒருவேளை இந்த எதிர்த்தரப்பினர் உச்சநீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் மீண்டும் இந்த வழக்கில் திருப்புமுனை இருந்தால் அப்போது என்ன ஆகும்? நிச்சயமாக எதிர்த்தரப்பினர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை நாடிவிட்டார்கள். லட்சத்தீவு நிர்வாகம் மற்றும் இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பி என் சயீத் மருமகன். அவர் சார்பாகவும் லட்சத்தீவு நிர்வாகம் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் நாங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க விரும்பவில்லை என கூறிவிட்டது. ஆகவே அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் அவருக்கு விதிக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை இரண்டுக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கவில்லை. ஆகவே கவரட்டி நீதிமன்றத்தின் தீர்ப்பு தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த தடை தொடரும் காரணத்தால் தற்போது அவருக்கு மக்களவை உறுப்பினர் பதவி திரும்ப கிடைத்திருக்கிறது. ஒருவேளை முகமது ஃபாசிலுக்கு பின்னர் தீர்ப்பிலே ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு அதாவது உச்சநீதிமன்றத்திலேயோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ வாதங்களுக்கு பிறகு தடை நீக்கம் செய்யப்பட்டால் மீண்டும் அவர் தன்னுடைய பதவியை இழக்க நேரிடும் மணிமாறன். நிறைய சட்ட வல்லுநர்கள் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது மேல்முறையீடு செய்து இந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவை பெற்றால் அவரும் மக்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்வு வந்துவிடலாம் அப்படின்ற மாதிரி தகவலை முன் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு சட்ட வல்லுநர்கள் சொன்ன அந்த கூற்று உறுதி உண்மை அப்படின்றதுக்கு சான்றா இந்த சம்பவம் அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இந்த முடிவு இருக்கும். ஏனென்றால் எப்படி மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ஒருவர் 2 வருடம் அல்லது அதற்கு மேலாக சிறை தண்டனை பெற்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாரோ அதே போலவே அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்டால் அதாவது உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அல்லது ராகுல் காந்தி விவகாரத்திலே செஷன்ஸ் நீதிமன்றமோ அவருடைய தண்டனையை தடை செய்தால் பின்னர் அவருக்கு அவருடைய மக்களவை உறுப்பினர் பதவி திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான்
முகமது ஃபாசில் வழக்கு காட்டுகிறது. ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசமாகும். ராகுல் காந்தி தரப்பிலே இன்னமும் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படவில்லை. மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கான குற்றவாளி என்கிற தீர்ப்பு மற்றும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள 2 வருட தண்டனை இரண்டுமே தடை செய்யப்பட்டால் அவர் பின்னர் மக்களவையை அணுகி தனது பதவியை மீண்டும் கோரலாம். மணிமாறன், இந்த ஃபைசல் வழக்கில் வந்து கால அவகாசம் தேவைப்படும் அந்த சூழல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். காரணம் என்னன்னா அது வந்து கொலை முயற்சி வழக்கு அப்படின்றது பார்க்குறோம். இது அவதூறு வழக்கு என்பதனால அதைவிட குறைந்த கால இடைவெளி போதுமானதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக, அதாவது 2 வழக்கிலுமே ஒன்று குற்றவாளி என தீர்க்க அளிக்கப்படுவது ஒரு புறம், இன்னொன்று தண்டனை என்ன என்பது. கொலை முயற்சி வழக்கிலே முகமது ஃபாசிலுக்கு அளிக்கப்பட்டது 10 வருட சிறை தண்டனை. ராகுல் காந்திக்கு அவதூறு வழக்கிலே அளிக்கப்பட்டது 2 வருட சிறை தண்டனை. ஆகவே ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்து செஷன்ஸ் நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு தடை பெறுவது முகமது ஃபாசிலுடைய வழக்கை விட சுலபமாக இருக்குமே என்பதுதான் வழக்கறிஞர்கள் கருத்து. அதுதான் கேட்டிருந்தேன், விளக்கமாக சொன்னீர்கள். விவரங்களுக்கு நன்றி கண்ணபதி.